சாந்தனு நாயுடு. யார் இந்த சாந்தனு நாயுடு? நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாத காலமாக அவரை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரட்டன் தாத்தா டாட்டா சேர்மனு இப்போ அதுக்கு மேலே ஒரு போஸ்ட்டில் இருந்துட்டுருக்காரு அவர். அவருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து தோல் மேலே கையை போட்டுட்டு இருக்க மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. யார் இந்த ஆள் அப்படின்னு ரெண்டையும் ரிலேட் பண்ணிங்கன்னா அந்த சின்ன பையன் தான் வந்து சாந்தனு நாயுடு. சின்ன பையன் சொல்ல முடியாது, அவருக்கு ஒரு 28 வயசு இருக்கும். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி நார்மலாக ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருந்தார். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. அந்த டாடா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு வேலை ஜாயின் பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு ஒரு ஃபைன் ஈவினிங்கில் வந்து வெளியில் வந்துட்டுருக்காரு, அதாவது ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. வீட்டுக்கு வந்த சமயத்தில் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெருநாய் வந்து அடிபட்டு கிடந்திருக்கு. மும்பை ஸ்ட்ரீட்ஸில் வந்து தெருநாய் ஒன்று அடிபட்டு கிடந்திருக்கு. அந்த தெருநாய் வந்து லைட்டாக நகர்த்தி விட்டுருக்காரு. அதுக்குள்ளே இன்னொரு வண்டி ஏறி அதை அப்படியே அந்த என்ன சொல்கிறது சாலையோட சாலையாக வந்து ஸ்டக் ஆகி அப்படியே இதாகிடுச்சு. அதனால் வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன பண்ணார்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சேர்த்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளோரிங் கலர் சொல்லுவாங்கல்ல அதில் வந்து ஒரு காலர் செஞ்சு எல்லா நாய்க்கும் மாட்டி விட்டார். அதாவது இருட்டில் வந்து அந்த நாய் போச்சுனாக்கா லைட் வெளிச்சத்துலேயோ இல்லை நார்மலாகவோ தெரியும் அந்த நாய் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அந்த விபத்தை தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வந்தார். கொண்டு வந்துட்டு அவர்கிட்ட இருக்கிற ஒரு பொருளாதாரத்தை வச்சு கொஞ்சம் நாய்களுக்கு வந்து அந்த மாதிரி காலர் மாட்டி விட்டார். இருந்தாலும் அதிகமான தேவைகள் இருந்ததுனால அவருக்கு வந்து கொஞ்சம் பொருளாதாரம் தேவைப்பட்டது. அதே நேரத்தில் இந்த டாடா கம்பெனியில் வர நியூஸ் லெட்டர்ஸில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர் செஞ்ச இந்த விஷயத்தை வந்து போட்டாங்க. போட்டோன்னே ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து டாடா சேர்மன் இவர் ரட்டன் டாட்டாவோட ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்து நாங்கள் உங்களை பார்க்கணும், ஒரு சேர்மன் வந்து உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் போகிறார். போய் பார்த்தோன்னே அவர்கிட்ட வந்து நாய்கள் எப்படி என்ன ஏதுன்னு கேட்குறாரு டாடா. டாட்டா கேட்டோன்னே இவர் போய் காட்டுறாரு இந்த மாதிரிலாம் இருக்குது, ஸ்ட்ரீட்ஸில் வந்து இந்த மாதிரிலாம் இதாக இருக்குது, அதனால் நான் வந்து இந்த கலர்ஃபுல்லான கலர்ஸ் காலரை வந்து நாய்களுக்கெல்லாம் மாட்டி விடுறேன், அதனால் வந்து அந்த விபத்துகள் தடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னு சொன்னோன்னே இவர் சொல்கிறார் நான் ஃபண்ட் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு, இவர் வந்து பிஜிக்கு வந்து கேரளா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிடுறாரு. போயிட்டு படிச்சுட்டு வர்றாரு. படிச்சுட்டு வரப்போ அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட என்ன சொல்கிறாருனாக்கா நீ வந்து யூனிவர்சிட்டிக்கு படிக்க போனாலும் போயிட்டு வந்தோன்னே எனக்கு நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா சொல்லிடுறாரு. போயிட்டு வந்தோன்னே ஃபோன் பண்ணுறேன் நான் அந்த மாதிரி முடிச்சிட்டேன், எஜுகேஷனை முடிச்சிட்டேன், பிஜி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே டாட்டா சொல்கிறாரு எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது அதனால் நீ வந்து எனக்கு செக்ரட்டரியை சேர்ந்துடுறி அப்படின்னு கேட்குறாரு. நம்ம செஞ்ச ஒரு சின்ன செயல், அந்த மனிதாபிமானத்தோட ஒரு மிருகங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக அவர் செஞ்ச ஒரு சின்ன செயல் வந்து எந்த அளவுக்கு அவர் பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு பாருங்கள். அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, தலைக்கால் புரியலன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல, ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து டெபுட்டி ஜென்ரல் மேனேஜராக டாட்டாவோட ஆஃபீஸில் வந்து அவருடைய செக்ரட்டரியாக இருந்துகிட்டு இருக்கார். செக்ரட்டரியாக இருந்தது மட்டும் கிடையாது, எங்கே போனாலும் காலில் இது அவரோட தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு அவரோட வந்து பர்த்டே வந்து தனிப்பட்ட முறையில் செலிப்ரேட் பண்ணுறதுன்னா அது மாதிரி வந்து பயங்கர க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அதுக்கப்புறம் ஒரு புத்தகமே போட்டிருக்கார், டாட்டாவோட என்னோடய பயணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம செஞ்ச ஒரு சின்ன செயல் தான், நம்ம ஆட்டிடியூட் தான் பேசணும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி நம்ம செஞ்ச ஒரு சின்ன செயல், எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம செஞ்ச சின்ன செயல் தான். இஸ்லாத்தில் கூட ஒரு ஹதீஸ் இருக்குது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு விலை மாதுன்னு சொல்லக்கூடிய விபச்சாரம் செய்யக்கூடியவங்க வந்து சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு. ஏன்னு கேட்டாக்கா யாருமே அறியாதவனை வந்து நாய்க்கு வந்து ஒரு தடவை வந்து தண்ணீர் கொடுத்தாங்க, அந்த நாய் வந்து தாகத்தால் தவித்தப்போ வந்து தண்ணீர் கொடுத்தாங்க, அதனால வந்து இவர்களும் சொர்க்கத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எல்லா மதத்துலேயும் இதே மாதிரி வந்து எப்படி வந்து இந்த நம்ம பிராணிகள்கிட்ட வந்து எப்படி நம்ம வந்து அன்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக நம்மளுடைய செயல்கள் தான் வந்து நமக்கு வந்து அதிகமான வாய்ப்புகளை வந்து கற்றுக் கொடுக்கும், நமக்கு வந்து அதிகமான வாய்ப்புகளை தேடித்தரும். இவர் வந்து எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் செஞ்ச அந்த ஒரு சின்ன காரியம்தான் அவரோட வாழ்க்கையை இன்றைக்கி மாற்றிருக்கு. அதுவே வந்து அவர் வந்து இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா உலகத்திலேயே வந்து இந்தியாவிலே சிறந்த பணக்காரன்னு சொல்லக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஆள் இந்த ரட்டன் டாட்டாங்கிறவர் வந்து ரொம்ப சிம்பிளான ஆள். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கனாக்கா தொழிலாளிகளோட நலனில் வந்து பயங்கரமான அக்கறை செலுத்துறவர். ஒரு 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 நேரத்தில் வந்து தொழிலாளிகள்கிட்ட வந்து என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்போ டாட்டாட்ட டைரெக்டாக சொல்கிறாங்க எங்களுடைய டாய்லெட்ஸ் வந்து கொஞ்சம் கிளீனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே டாட்டா வந்து என்ன சொல்கிறாரு, டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கே இருக்கிற ஹவுஸ் கீப்பிங் அந்த ஹெச்ஆர் இன்சார்ஜை சொல்கிறாங்க. சொன்னோன்னா அவங்க கான்ட்ராக்டர்கிட்ட பேசுகிறப்ப அந்த ஹெச்ஆர் இன்சார்ஜாக சொல்கிறாங்க இந்த டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணி ஒரு நார்மலாக்கிறதுக்கு 6 மந்த்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே டாட்டா என்ன சொல்கிறாரு, இந்த சரியில்லாத டாய்லெட் வசதி இருக்குல்ல, இது தான் வந்து இனிமேல் ஆஃபீஸர்ஸ் இன்ஜினியர்ஸ் மேனேஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சூப்பராக டாய்லெட்ஸ் ஏற்கனவே வந்து ஆஃபீஸர்ஸ் இன்ஜினியர்ஸ் மேனேஜர்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல அது வந்து லேபர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஓவர் நைட்லேயே வந்து அந்த சரியில்லாத டாய்லெட்டு சூப்பரான ஒரு டாய்லெட்டாக மாற்றப்பட்டுச்சு. அதே நேரத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த டாய்லெட்ஸ் ரெண்டும் வந்து எப்போ வேணாலும் மாற்றப்படலாம். ரேண்டமாக வந்து இப்போ இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணிக்கிற டாய்லெட் வந்து லேபருக்காகவும், லேபர் யூஸ் பண்ணிக்கிற டாய்லெட் வந்து இன்ஜினியருக்காகவும் மாற்றப்படும் அப்படின்னு சொன்னோன்னா, ரெண்டு டாய்லெட்டையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. இந்த டாய்லெட்டு விஷயத்தில் கூட ஒரு மேனேஜ்மெண்ட் லெசனை வந்து டாட்டா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வந்து பேசப்பட்டுச்சு. இதில் வந்து இந்த ஒரு சிறந்த மனிதராக வந்து டாட்டா இருக்காரு. அந்த டாட்டாவுக்கு வந்து ஒரு கூட நிற்கக்கூடிய ஒரு ஒரு துணையாக, ஒரு நண்பனாக, ஒரு செக்ரட்டரியாக வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து சாந்தனு நாயுடுக்கு இப்படி தான் கிடச்சிச்சு. ஒரு சின்ன ஒரு செயல் மூலயமா ஒரு பெரிய விஷயத்தை சாதித்து காட்டியிருக்காரு. நாமளும் அடுத்த பிராணிகள் மேலே, நம்ம மனிதர்கள் மேலே அன்பு செலுத்துவோம், வாய்ப்புகளை அதிகம் பெறுவோம். நன்றி.